ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிக் ஆசிட்ஸ் ஓகே கார்பாக்ஸ் நம்மளோட வேதி பண்புகள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் பார்க்கும்போது நாலு டைப் இருக்குது ஓஹெச் பிணைப்பு வந்து அந்த ரியாக்ஷனில் ஈடுபடும் அடுத்து வந்து சிஓஹெச் ஆட் போகிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அந்த ஆசிட் குரூப்பே மொத்தமாக ஆட் ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணும் அடுத்து வந்து ஹை ஹைட்ரோ கார்பன்ஸ் அதாவது இது அதோடய ஃபார்ம்லா ஓகே இந்த ஃபர்ஸ்டில் வந்து இந்த ஹெச் மட்டும் ரீப்ளேஸ் ஆகும் செகண்டில் இந்த ஓஹெச் அடுத்து இந்த சிஓஓஹெச் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹேலஜன் சாரி அல்கைல் வந்து இந்த குரூப் ரியாக்ஷன்ஸில் ஈடுபடும் ஓகே அதை பற்றி இப்போ டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு ஓஹெச் அந்த ஹெச் நம்ம ஹைட்ரஜன் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதை பார்ப்போம் இல்லை பார்த்தோன்னா ஹெச் மட்டும் ஈடுபடுற வினையின்னு பார்க்கும்போது மெட்டல்ஸோட ஃபர்ஸ்ட்டு ஓகே இதுக்கு வந்து நான் அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறேன் டூ அசிட்டிக் ஆசிட் சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ ஓஹெச் ஓகே ப்ளஸ் சோடியம் எடுக்கிறேன் சோடியம் எடுத்து பேக் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா கிடைக்கிதுன்னா ஹெச்சுக்கு பதிலாக அந்த என்ஏ ஹெச் ப்ளஸ் ப்ளஸ்க்குள்ளே என்ஏ ப்ளஸ் ஆட் ஆகிடும் ஸோ அப்படின்னா டூ சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ அண்ட் ஓஎன்ஏ ப்ளஸ் ஹெச் டூ கேஸ் ஓகே ஸோ மெட்டல்ஸோட ரியாக்ட் பண்ணிச்சுன்னா ஆசிட்ஸ் வந்து ஹெச் டூ கேஸை நம்மளுக்கு கொடுக்கும் ஓகே செகண்ட் ஒன் பார்த்தோம்னா பேஸோட காரத்தோட ரியாக்ட் பண்ணால் அது என்ன செய்யும் ஓகே இதுக்கு வந்து இதே நான் அசிட்டிக் ஆசிட் தான் எடுக்கிறேன் ஓகே ப்ளஸ் இது வந்து நான் பேஸை என்ன யூஸ் பண்ணுறேன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு ஸோ அதை நம்ம என்ன செய்யும் ஹெச் பிளஸ்க்கு எல்லாம் எண்ணி உள்ள சைட் ஆகிட்டு வாட்டர் ரிமூவ் பண்ணிடும் நான் சீகி சி டபுள் பாண்ட் ஓ ஓஎன்ஏ ஸோ இதோடனே பார்த்தோம்னா சோடியம் அசிடேட் ஓகே சோடியம் இருக்கனால இது அசிடிக்ஸோ சோடியம் அசிடேட் தேர்ட் ஒன் பார்த்தோம்னா கார்பனேட்டுகள் அண்டு பை கார்பனேட்டுகளோட அதோட ரியாக்சன்ஸ் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ பார்க்கும்போது என்ன செய்யுதுன்னா இதே சோடியம் அசிட்டேட்டாக தான் தருது அது எப்படின்னு பார்ப்போம் டூ மாலிகூல் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் பிளாஸ் நான் என்ன சோடியம் கார்பனேட் எடுத்துக்க என்ஏ டூ சிஓ த்ரீ ஓகே எடுத்துட்டா அதே மாதிரி என்ஏ ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் ஃபுல்லாக என்ஏ போய் ஆட் ஸோ நம்மளுக்கு டூ சிக் த்ரீ சி டபுள் O, ஓ ஓஎன்ஏ ப்ளஸ் கார்பன் carbon ப்ளஸ் வாட்டர் ஓகே இந்த சிஓ த்ரீயில் இருக்கிறதுல ஒரு ஓவும் இல்லை ரெண்டு ஹெச்எஸ்லேருந்து வாட்ராக ஃபார்ம் ஆகிடுச்சு ரிமைனிங் இருக்க சிஓ டூ அப்படியே வந்துருச்சு ஓகே ஸோ இங்கேயே நம்மளுக்கு சோடியம் அசிட் எடுத்து தான் கிடைக்கிது நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஓஹெச் வந்து ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது பார்ப்போம் இது வந்து PCL5 ஓட பண்ணலாம் PCL3 த்ரீ அண்ட் தையால் குளோரைட் ஸோ அதில் வந்து நம்ம PCL5 மட்டும் பார்ப்போம் அசிட்டிக் ஆசிட் ஓகே ப்ளஸ் பிசிஎல் ஃபைவ் ஓட்டோன்னு OH- CL- மைனஸ்குள்ளா சிஎல் மைனஸ்க்கு ஏழாயிரும் நான் C த்ரீ சி டபுள் பாண்ட் ஓசிஎல் ப்ளஸ் இதில் ஒரு ஹச்சும் இதில் இருக்க சிஎலும் ஸோ சிஎல் இப்போ என்ன இருக்கும் பி பி இருக்குது ஓருக்கு இதில் ரெண்டு சிஎல் மூணு சிஎல் இருக்குது ஸோ இங்கே ஒரு சிஎல் இங்கே ஒரு CL பேசினா ரிமைனிங் மூணு சிஎல் ஓகே ஸோ இது வந்து அசிட்டல் குளோரைடு தான் அமில குளோரைடுகள் நெக்ஸ்ட்டு ஆல்கஹாலோட ஆசிட் ராக்ஸ் பண்ணா நம்மளுக்கு எஸ்டர் அதர் ஓகே ஸோ எங்கே என்ன எடுத்துக்கணும்

அசிட்ஸ் வந்து ஒடுக்கமடைந்து ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகுது இதுக்கு என்ன எடுத்துக்கிறேன் நான் அசிட்டிக் ஆசிட் ப்ளஸ் ஃபோர் ஹைட்ரஜன் ஓகே ஒடுக்கம்னா ஹைட்ரஜன் ஆட் பண்ண போகிறோம் ப்ரஸன்ஸ் ஆஃப் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணுறேன் ஓகே யூஸ் பண்ணோன்னே எனக்கு என்ன கிடைக்குதுன்னா எத்தனால் சி டூ ஹெச் ஃபைவ் ஓஹெச் எத்தில் ஆல்கஹால் ப்ளஸ் வாட்டர் ரெண்டு ஹச் போய் இந்த பான் பிரேக் ஆயிடுச்சுன்னா இந்த ஓவ எடுத்துட்டோம்னா இங்கே ரெண்டு வேலன்ஸ் இது இங்கே ரெண்டு ஹைட்ரஜன் ஆட் ஆயிடுச்சு ரிமைனிங் இருக்க ரெண்டு ஹைட்ரஜன் வந்து இந்த ஓவோட பாண்ட் வந்துட்டு மாட்டுற மாதிரி நெக்ஸ்ட்டு இதே நான் அசிட்டிக் ஆசிடில் ஓகே செகண்ட் ப்ராசஸில் வந்து என்னென்னா ஹைட்ரோ கார்பன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம் ஓகே ஸோ இதே அசிட்டிக் ஆசிட் ஹெச்ஐ ஹெச்ஐ எவ்வளோ எடுத்துக்கிறேன்னா ஆறுதும் எடுத்துக்கிறேன் பிரசன்ஸ் ஆஃப் ரெட் பாஸ்பரஸ் ஓகே அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ கெல்வின் டெம்பரேச்சர் எனக்கு ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிதுன்னா த்ரீ ஐ டூ ப்ளஸ் டூ ஹெச் டூ வாட்டர் ப்ளஸ் சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ ஓகே இப்போ இங்கே வந்து சிக்ஸ் ஹைட்ரஜன் இருக்கா இங்கே வந்து இந்த பாண்டே சுத்தமாக இந்த மூணு பாண்டுமே போயிருச்சு அப்போனா இங்கே ரெண்டு பாண்டு இங்கே ஒரு பாண்டு மூணு பாண்டு போயிருச்சுன்னா இங்கே மூணு வேலன்சி தேவை அப்போனா மூணு ஹைட்ரஜன் போயிடும் ஓகே ரிமைனிங் எத்தனை இருக்கும் மூணு ஹைட்ரஜன் இருக்குமா இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது அப்போனா நாலு ஹைட்ரஜனாக மாதிரி இருச்சு இங்கே ரெண்டு வாட்டர் இருக்குது ஸோ நாலு ஹைட்ரஜனாக டூ ஹெச் டூ அண்ட் ரெண்டு ஓ ஓகே அப்படின்னா வாட்டராக கன்வெர்ட் ஆகிடுச்சு ஸோ இங்கே ஆறு ஐ இருக்குது ஸோ இங்கே வரும்போது த்ரீ ஆறு ஐ கரெக்டாக வந்துருச்சு ஓகே இங்கே வந்து நம்மளுக்கு ஈத்தேன் கிடச்சிருச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கார்பாக்சிலிக் தொகுதி நீக்கம் அதாவது சிஓ ஓகே ஆர் சிஓ ஹெச் இருக்குது அதில் அந்த சிஓ டூ இதை நம்ம ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ்க்கு தான் கார்பாக்சில் தொகுதி நீக்க வினை ஓகே இதில் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா சோடியம் அசிடேட் சோடியம் அசிடேட்னா அஸ்டிக் ஆசிட்லுக்கு ஒரு ஹெச் எடுத்துகிட்டு அங்கே எண்ணெயை போட்டுருங்க அதுதான் அவ்வளோதான் சோடியம் அசிடேட் ப்ளஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா என்ஏஓஹெச் அண்டு கால்சியம் ஆக்சைடு இது எப்படி எடுக்கணும்னா அது ரெண்டும் இது மூணும் எடுத்தோம்னா இது ஒன்று இருக்கும் த்ரீ ஹ் ஒன்றுன்றில் இதை எடுத்து இந்த ஆக்ஸன்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் ஓகே ஸோ நமக்கு அப்புறம் என்ன கிடைக்கும்னா இந்த சிஓ டூ போயிடும் சிஹெச் த்ரீ இருக்குமா ரிமைனிங் இந்த ஹெச் போய் இங்கே ஆட் ஆயிரும் ஸோ சிஹெச் ஃபோர் ப்ளஸ்

ப்ளஸ் நான் மின்னாற்போம் எலக்ட்ராலிசிஸ் பண்ணுறேன் பண்ணோன்னு எனக்கு என்ன கிடைக்கிதுன்னா ஹேனோட்டில் வந்து அல்கைன்ஸ் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு எனக்கு கிடைக்கிது ஸோ அல்கைன்ஸ் வந்து சி த்ரீ சிக் த்ரீ ப்ளஸ் சிஓ டூ இதே மாதிரி ரெண்டு இருக்குது ஸோ டூ சிஓ டூ ப்ளஸ் டூ என்ஏ ஓகே இது ரெண்டும் ஆனோட அதாவது நேர்மின்வாயில் கிடைக்கும் ஸோ இது வந்து எதிர்மின்வாய் ஓகே கேத்தோட கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அமோனியாவோட ரியாக்ஷன் ஓகே அசிட்டிக் ஆசிட் ப்ளஸ் அமோனியா ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா அமோனியம் அசிட்டேட் கிடைக்கும் ஓகே இதோட வந்து இது ஆட் ஆகிரும் ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ ஓ மைனஸ் என்ஹெச் ஃபோர் ப்ளஸ்ஸாக நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே இது வந்து நம்ம மறுபடியும் ஹீட் பண்ணோம்னா இதில் இருக்க ரெண்டு ஹச்சு இதுக்கோ ஒரு ஓவும் ஸோ என்ன இன்னாயிரும் ஹெச் டூ ஓ ஓயிடும் ரிமைனிங் என்ன கிடைக்கும் சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ அண்ட் என்ஹெச் டூ இருக்குமா ஸோ இது வந்து அமைடு ஆர் சிஓ என்கெச்சூ இருந்துச்சுன்னா வந்து அமைடு ஸோ இங்கே முன்னாடி வந்து டூ கார்பன்ஸுனால அசிட் அமைடு ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பி டூ ஓ ஃபைவோட இதோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ ஓஹெச் நான் இன்னொன்று அப்படியே இன்னொரு அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறேன் ப்ளஸ் ப்ரஸன்ஸ் ஆஃப் என்ன பண்ணுறேன்னு பி டூ ஓ ஃபைவ் ஓகே ஹீட் பண்ணுறேன் ஹீட் பண்ணால் இதுல வாட்ரு மாலிகூல் போயிடும் போயிட்டு நம்மளுக்கு அமில நீரிலாம் தருது ஓகே அமில நீரிலியாக ப்ரிப்பேர் பண்ணுறதில் இதுவும் ஒரு ப்ராசஸ் ஸோ இந்த ஓவர் ரெண்டும் காமனாக வச்சுக்கிறோம் ஓகே இது வந்து ஆசிடிக் ஆசிட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணனால இது அசிட்டிக் அமில நீரிலி ப்ளஸ் வாட்டர் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹைட்ரோ கார்பன்ஸ் ரியாக்ஷன்ஸ் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுற ரியாக்சன்ஸ்னு பார்த்தோம்னா ஆல்ஃபா ஹலஜனேட்ரம் ஆல்ஃபா ஹேலஜனேட்ரம்னா இப்போ ஃபங்க்ஷனல் குரூப் ஆர்சிஓஓ ஹெச் இருக்கில்ல இங்கே இருக்க பக்க இந்த அல்கைல்ஸ் ஸோ இங்கே வந்து நம்ம நான் சீகரஸ்திரின்னு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டேன்னா இல்லை இது பக்கத்தில் இருக்கிறது ஆல்ஃபா கார்பன் ஸோ ஆல்ஃபா கார்பன்ல இருக்க ஹைட்ரஜன்ஸில் அது சப்ஸ்டியூட் பண்ணும் ஓகே ஹேலஜன் வந்து சப்ஸ்டியூட் ஆகும் ஸோ அதை பார்ப்பணுமா அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறேன் நான் ஓகே அசிட்டிக் ஆசிட் ப்ளஸ் குளோரின் ப்ரெசன்ஸ் ஆஃப் ரெட் பாஸ் ப்ரஸ் ஓகே வாட்டர் யூஸ் பண்ணுறேன் ஓகே இது வந்து அல்ஃபா கார்பன் அதில் இருக்க ஹைட்ரஜன் ஸோ ஒரு ஹைட்ரஜனும் ஒரு சிஎலும் ஹெச் சிஎலாக போயிடும் ரிமைனிங் என்ன இருக்கும் சிஹெச் டூ சிஎல் சிஓஒஹெச் ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது ஸோ மோனோ குளோரின் ஸோ மோனோ குளோரோ ஆசிடிக் ஆசிட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸில் வந்து ரியாக்சன்ஸ் இருக்குது அது பார்த்தம்னா எலக்ட்ரோஃபைல் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஹேலஜனேஷன் இதுக்கு நான் எடுத்துக்கிறேன்னா பென்ஸ் பென்சாயிக் ஆசிட் எடுத்துக்கிறேன் ஓகே ப்ளஸ் பிஆர் டூ presence ஆஃப் எஃப்வி பிஆர் ட்ரீ ஓகே போட்டேன்னா இது வந்து ஆசிட்ஸ் வந்து என்னென்னா மெட்டாவில் பொசிஷனில் தான் ப்ராடக்ட் தரும் ஓகே ஆல்கஹால் அண்டு ஈதர்ஸ்லாம் பார்த்தோம்னா ஆர்த்து அண்ட் பேரா அதில் தான் ப்ராடக்ட் தரும் இது பார்த்தோம்னா மெட்டாவில் ப்ராடக்ட் தரும் ஓகே ஸோ meta மெட்டா பொசிஷன் இங்கே இப்போனா cooh பிஆர் ப்ளஸ் இங்கே இருக்க ஒரு பிஆர் மற்றும் இங்கே இருக்க ஒரு ஹெச் ஓகே ஹெச் பிஆராக போயிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நைட்ரோவேற்றம் இது வந்து என்னது என் ஓ டூ ப்ளஸ் நைட்ரோனியம் ஹயனை வந்து நம்ம ஹெச் ப்ளஸ் ப்ளஸ்க்குள்ளே ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து இதே நான் பென்சாகி கேசி தான் எடுக்கிறேன் ப்ளஸ் என்ஓ டூ ப்ளஸ் நம்மளுக்கு என்ன நம்ம என்ன செய்வோம் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் ப்ளஸ் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் பண்ணுவோமா ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளுக்கு என்ன தெரியும்னா என்வோ டூ தரும் ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து என்வோ டூ ஆட் ஆகிடும் இங்கே வந்து சிஓ ஓஹெச் ப்ளஸ் வாட்டர் இந்த ரியாக்ஷன் ரியாக்ட் பண்ணிட்டு என்ன தரும்னா என்வோ டூ ப்ளஸ் அண்ட் வாட்டர் ப்ளஸ் ஹெச்எஸ்ஓ ஃபோர் மைனஸ் ஸோ இங்கே இருக்க ஹெச் ப்ளஸ் வந்து இங்கேடாகி மறுபடி ஹெச் டூ ஹெச் டூ எஸ்ஓ ஃபோராகவே ஃபார்ம் ஆகி ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா சல்ஃபோ நேற்றம் ஓகே சல்ஃபோ ஏற்றம்னால் நான் வந்து கான்சன்ட்ரேட்டட் ஓகே அதாவது அடர்ந்த ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர் ப்ளஸ் புகை எஸ்ஓ த்ரீ யூஸ் பண்ணோம்னா